రామానుజతయా పాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురుపరంపరాం యోనిత్యమచ్యుతపదాంబుజయుగ్మరుక్మ వ్యామోహత స్థైతరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితా యువతయ స్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నః కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీయుగళం ప్రణమామి మూర్ధునా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంగ్రేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంగుసమణిం ప్రణతోస్మి నిత్యం. నీళాతుంగస్తనగిరితటీ సుప్తముద్బోధ్య కృష్ణం పారార్థ్యం స్వం శ్రుతి సతశిరసిద్ధమధ్యాపయంతి సోచిష్టాయాం సజరిగళితం యావలాత్కృత్య భుంక్తే గోదాతస్యై నమయిదమిదం భూయ ఏవాస్తు భూయః అన్నవయల్ పుదువయాండరంగర్కు వన్ను విరుప్పవై పల్పదియం ఇన్నిసయాల్ పాడికొడుతాళ్ నర్పమాలై పూమాలై సూడికొడుతాళై చొల్లు సూడికొడుత సుడర్గొడియే తొల్పావై పాడియరుళవల్ల పల్వళయాய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நம் கடவாவண்ணமே நல்கு. கீழ்வானம் வெள்ளன்று இருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் எட்டாவது பாசுரம் கீழ்வானம் அப்படின்ற பாசுரம். இன்றைய தினம் எந்த கோபகன்னிகைய தூக்கத்திலிருந்து எழுப்புறாளோ அந்த பெண் கிருஷ்ணனுக்கு ரொம்பவும் பிரியமானவளாம். இதனால என்ன, அவளுடைய அழகுனாலேயும் அவளுடைய ஆத்ம குணங்களாலேயும் கிருஷ்ணன் கொண்டாடும்படி இவள் இருக்கிறபடியினால இந்த பெண்ணுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. அந்த பெண் வீட்டு வாசல்ல நின்றுண்டு அந்த பெண்ணை பார்த்து இவ சொல்ற வார்த்தை இன்றைய பாசுரம். இவாள் மிகுந்த கிருஷ்ண பக்தியோடு இருக்கிறவா. அத்தனை பேரும் கிருஷ்ணநாம புனப்புனகான்ற நிலைமையில் கிருஷ்ணனுடைய திருநாமங்களை எப்பொழுதும் வாயார வாழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய கோஷ்டி இவாழ்து. கண்ணனுக்கே ஆமது காமம்ன்ற நிலைமையில் இருக்கக்கூடிய கோஷ்டி இது. அப்பேற்பட்ட இந்த பெண்கள் எப்பவும் அந்த கிருஷ்ணனையே நினைச்சிட்டு இருக்கிறபடினால மச்சித்தா மத்கத பிராணாக போதயந்த பரஸ்பரம் கதயந்தசமாம் நித்யம் துஷ்யந்திச்ச ரமந்திச்சான்ற அந்த கீதாச்சாரியனுடைய வார்த்தை பிரகாரம் அந்த எப்பெருமானையே இவாள் நினைச்சிருக்கிறபடினால அப்பேற்பட்ட அந்த கோஷ்டியில ஒரு பெண் இவள். அந்த பெண் வீட்டு வாசல்ல நின்று கீழ்வானம் வெள்ளன்று சொல்ற கிழக்கு திசை வெளுத்திருக்கு. ஆக கீழ் திசையில் ஆகாசமானது வெளுத்தது. ஆக கீழ்திசையில் ஆகாசம் வெளுத்த அது பொழுது விடிஞ்சத்துக்கு அடையாளம் இல்லையா, நீ இன்னும் படுத்துருக்கலாமா? ஆக கிழக்கு வெளுத்தாலும் நீ கிடந்து உறங்குகிறாயே, எழுந்துரு அப்படின்னு கூப்பிடுற. உடனே உள்ள இருக்கிறவ சொல்ற, கிழக்கு வெளுத்ததுன்னு நான் எப்படி நம்ப முடியும்? முதல் பாட்டிலேயே நீங்கள் எப்பேற்பட்டவா, அதாவது கடைசி பாட்டில் திருப்பாவினுடைய கடைசியில திங்கள் திருமுகத்து செயிழையான செந்திரஞ்சின்னு வரப்போறது. இந்த கோபகன்னிகைகளை பத்தி ஆண்டாள் சொல்லச்ச இவள் அத்தனை பேருமே இவ அத்தனை பேருமே சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய பிரகாசமான முகத்தோடு கூடினவாள்னு வர்ணிச்சிருக்கிறதுனால இவ அத்தனை பேரும் அந்த சந்திர காந்தியோடு கூடின முகம் இருக்கிறபடினால இவ அத்தனை பேரும் ஒரே சமயத்தில் எப்ப கிழக்கு வெளுக்கும் எப்ப கிழக்கு வெளுக்கும் எப்ப பொழுது முடியும்னு அவ ஆகாசத்தை பார்த்துட்டு இருந்ததுனால
இவாளுடைய சந்திரன் மாதிரி இருக்கக்கூடிய சந்திரகாந்தியோடு கூடின அந்த முககாந்தி கிழக்கு கிழக்கு திசையில படிஞ்சு அப்ப ஜோதிஷனால கிழக்கு திக்கு வெளுத்தா மாதிரி தெரியுது. நான் நம்ப மாட்டேன், உங்க அத்தனை பேர் நீங்க ஒரே சமயத்துல கிழக்கு திக்கு பார்த்ததுனால பொழுது விடிஞ்சா மாதிரி தெரியுது. இது வேதாந்தத்தில் சொன்ன மாதிரி அந்யதா ஜானம், இது நான் எப்படி நம்புறது? ஏன்னா தூரத்துல ஒரு கயிறை பார்த்துட்டு பாம்பு பாம்புன்னு நான் வந்தேன். ஆக ரஜ்ஜும் திருஷ்டுவா சர்ப்ப பிரமக, ஆக ஒரு கயிற்றை பார்த்துட்டு சர்ப்பம் நினைச்சுக்கிற மாதிரி இது அந்யதா ஜானம், வேறு அடையாளம் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றாவோ. உடனே இவ சொல் ஆண்டாள் சொல்றா, எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான். ஆக விடிகார வேள்ல தானே இந்த கோகுலத்துல இடைச்சேரியில நம்முடைய பெரியவர்கள்லாம் அந்த எருமாடுகளை வந்து கட்டு ராத்திரியெல்லாம் கட்டியிருந்த அந்த எருமாடுகளை கட்டவிழ்த்து விட்டுடுவா. எதுக்காக கட்டவிழ்த்து விடுறாள்னா விடிகார வேள்ல அந்த புற்கள் மீது பனி படர்ந்திருக்கும், அந்த பனியோடு சேர்ந்த அந்த புல்லு அதுகளுக்கு ரொம்ப சாப்பிடுவதற்கு சுவாரஸ்யமா இருக்கும். அப்படினால அதற்கு பனிப்புல் மேய்கைன்னு பேரு. அந்த பனிப்பில் பனிப்புல் மேய்வதற்காக எருமைகளை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டுருக்காள் இல்லையோ நம்ம பெரியவாள்லாம் அந்த காரியத்தை பண்றாருன்னா பொழுது வெடிஞ்சிருத்துன்னு அர்த்தம், விடிகார வேலைன்னு அர்த்தம். ஆக எருமை சிறுவீடு தங்களுடைய அந்த எருமை எங்க கட்டப்பட்டிருக்கோ அந்த கட்டப்பட்ட அந்த இடத்திலேருந்து சிறு வீடுன்னு அந்த இடத்துக்கு பேரு, அந்த இடத்திலேருந்து மெய்வான் அது கட்டவிழ்த்து விட்ட உடனே மெய்வதற்காக புற்களை எல்லாம் மெய்வதற்காக பறந்தன வேக வேகமா போயிட்டு இருப்பார் அப்படின்னு பொழுது விடிஞ்சதுன்னு அடையாளம். எருமைகள் பனிப்புல் மேய்க்காக வயல் எங்கும் அப்படியே போயிட்டு இருக்கு பார் அப்படின்னு சொல்றாள். உடனே எருமை சிறுவீடுன்னு ஆண்டாள் சொல்றான்னா ஆண்டாள் மாதிரி இருக்கக்கூடிய மற்றொரு ஆழ்வார் மேட்டிளமேதியர் தலைவிடும் ஆயர்னு திருப்பள்ளி எழுச்சியில சொல்லியிருக்கார். ஆக அந்த மாதிரி சொல்லி பெரிய பெருமாளை அவர் பெரிய பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடினார் தொண்டரைப்புடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சியில. ஆக மேட்டிளமேதிகள் தலைவிடுமாயர்னு சொல்லி பெரிய பெருமாள் விஷயத்துல சொல்லி பெரிய பெருமாளை அவருக்கு சுப்பிரபாதம் பாடினார் தொண்டரைப்புடி ஆழ்வார். அவர் பாடினது பகவானுக்கு, ஆண்டாள் முதலான இவர்கள் பாடுவது ஒரு பாகவதைக்கு ஒரு கோபகன்னிகைக்காக. எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனக்கான் சிறுவீடுன்ற, அதாவது இந்த மாதிரி இடையர்கள் வீட்டில் அந்த பசுமாடுகளையும் எருமைகளையும் கட்டி இருக்கிற அந்த இடம், அந்த இடத்த சிறுவீடுன்னு சொல்றது, இந்த விஷயமெல்லாம் எப்படி ஆண்டாளுக்கு தெரியும்? ஏன்னா ஆண்டாள் பெரியாழ்வாருடைய திருமகள், அவர் வந்து வைதிக வைதிகோத்தமர், அக்னிஹோத்திரம் அந்த ஹோமங்கள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்ட அந்த குடும்பத்தை சேர்ந்தவள். அவளுக்கு இந்த இடையர்களுடைய வீட்டு இந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரியும் அப்படியே ஒரு கேள்வி கேட்டு பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமாக ஆண்டாள் தன்னை அந்த அளவுக்கு ஒரு இடையாகவே பாவித்து தன்னை அப்படி மாத்திண்டு அந்த மாதிரி ஆண்டாள் சொல்றக்கூடிய அந்த ஆண்டாளுடைய அந்த நித்தியானுவிருத்தி என்பதானது எப்படி இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்படுறா நம்ம பூர்வாச்சாரியால். எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான், அதோ பார் அது எல்லாம் வேக வேகமா அந்த எருமைகள்லாம் போயிட்டு இருக்கு பாருன்றார். ஆக அந்த எருமை மாடுகள்லாம் கிளம்பிடுத்துனா பசு எருமை இதையெல்லாம் கிளம்பிடுத்தோன்னா கிருஷ்ணனும் வடிகால வேள்லி அவன் எழுந்து அவனும் அந்த பசுக்களை மேய்ப்பதற்காக காலி பின்னே போயிடுவானே அவன். ஆக பசுக்கள் பின்னாடி அவன் போயிட்டா நமக்கு உத்தேசிய வஸ்து கிருஷ்ணன், அந்த உத்தேசிய வஸ்து அந்த பசுக்கள் பின்னாடி எருமைகள் பின்னாடி அவன் போயிட்டான்னா நாம் யாருக்காக இவ்வளவும் பண்றோம் அப்படின்னு இங்க சொல்றாளாம். உள்ள இருக்க சொல்ற எருமைகள்லாம் வந்து அந்த கட்டவிழ்த்து விடப்பட்டு பனிப்புல் மெய்வதற்காக
போயிட்டு இருக்குன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் அத்தனை பேரும் ஒரு சேர கிழக்கு திக்கை நோக்கி பார்த்துங்கோ, உங்களுடைய அந்த முக ஜோதிஷ் அந்த கிழக்கு திக்கில் பட்டு அதுவரையில் அங்கே இருந்த இருட்டு பாகம் கும்பல் கும்பலா கும்பல் கும்பலா அப்படி நகர்ந்துட்டு இருக்கு. அதை பார்த்தா எரும மாடுகள்லாம் போயிட்டு இருக்க மாதிரி தோன்றது உங்களுக்கு. அது கரெக்டு, சரியில்லை. இது வேதாந்தத்தில் சொன்ன மாதிரி இது விபரீத ஞானம் இது அப்படின்னு உள்ள இருக்க சொல்றாளாம். விபரீத ஞானம்னா விபரீதமாக நாம் கிரகிப்பது, தவறுதலாக கிரகிப்பது. சுக்தியும் திருஷ்டுவா ரஜதத்துவ பிரமக, ரஜத பிரமக அப்படின்னு சொல்லலாம். ஆக ஒரு முத்துச்சிப்பியை பார்த்துட்டு தூரத்திலேருந்து வெள்ளி வெள்ளின்னு சொல்லிட்டான்னா இது வெள்ளி மாதிரி இருக்குன்னு. ஆக அது உண்மையில் வெள்ளி இல்லை, முத்துச்சிப்பி. ஆக முத்துச்சிப்பியை பார்த்து வெள்ளின்னு பிரமிக்கிற மாதிரி இருப்பது விபரீத ஞானம்னு வா சாஸ்திரத்தில். அந்த மாதிரி நீ நினைச்சிட்டு இருக்க, இது தப்பு அப்படின்னு உள்ள இருக்க சொல்லலாம். உடனே இவாளுக்கு என்ன இந்த மாதிரி பேசுறாவோ அப்படி தோன்றிருக்கு. மிக்குள்ள பிள்ளைகளும் உள்ள இருக்கிற பெண்ணை பார்த்து, பெண்ணே நாம் இந்த தனுர்மாச நோன்பு அனுஷ்டிப்பதற்காக அத்தனை பேரும் கிளம்புறோம். அவாவா வேக வேகமா கிருஷ்ணனை சேவிச்சுக்கணும், கிருஷ்ண சந்தர்சனம் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு அவ அத்தனை பேரும் தங்களுடைய அந்த வேக கண்டாள். ஆக அவ அத்தனை பேரும் அந்த கிருஷ்ணனை விட்டுட்டு பிரிஞ்சு இருக்க முடியல அவளால். கிருஷ்ணனுடைய ஆற்றாமை என்பதானது அவளை ரொம்ப வருத்தி எடுக்கிறது. ஆனா அப்படின்னா அவ நாங்க போறோம், நீ ஒத்தரா கூட்டுன்று அப்படின்னு அவ சலிப்போட அப்படி போக ஆரம்பிக்கிறா எத்தனையோ பேர். ஆக போவான் போவான் மிக்குள்ள பிள்ளைகளும். ஆக அப்படி போக ஆரம்பிக்கிற சமயத்துல அவ அத்தனை பேரையும் தடுத்து நிறுத்தி மீதி இருக்கிற இந்த பிள்ளைகளை, அதாவது உன்னை ஒழிந்தாலெல்லாம் ஆற்றாமையினாலே போனார்கள், ஆக நீ வந்து இன்னும் எழுப்பும்படி படுத்துருக்கியே, அவ அந்த மாதிரி போறவாட போகாமல் காத்து போவான் போகின்றாரை, போகாமல் காத்து அந்த மாதிரி நாங்க போறோம் நாங்க போறோம்னு அவளுக்கு ஒரு வேகமானது இருக்கான். ஏன்னா தாங்கள் எந்த உத்தேசத்தை நினைச்சிட்டு இருக்காளோ, எந்த எம்பெருமானை மனசில் நினைச்சிட்டு இருக்காளோ, அவனுடைய சந்தர்சனம் உனக்கு முக்கியம் இல்லையா, அவன் அறிவிக்க மாட்டாமா, அதையே நினைச்சிட்டு இருக்காளாம் இவா. ஆக செல்லுவதே பிரயோஜனம், அங்க போறதே நமக்கு முக்கியமான காரியம், அதை காட்டில வேற ஒண்ணு நமக்கு தேவையில்லை அப்படின்ற நிலைமையில அவ அத்தனை பேரும் இருக்காளாம். இது எப்படி இருக்குன்னா பூர்வாச்சாரியார் சொன்னா, அர்ச்சிராதி கதி மாதிரியும் அக்ரூர யானம் மாதிரியும் திருவேங்கட யாத்திரை மாலையும், திருவேங்கட யாத்திரை அந்த திருவேங்கட யாத்திரை போலவும் போவதே பிரயோஜனம் அப்படின்ற நிலைமையில இவாள் வந்து போயிட்டு இருக்காளாம். போவான் போகின்றாரை போகாமல் காத்து அந்த மாதிரி போறான். அது என்ன அர்ச்சிராதிகதி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம சாஸ்திரங்கள்ல அழகாக இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பக்தி யோகம் அல்லது பிரபத்திய செய்கிறவர்கள் வந்து சந்திரலோகத்தினுடைய வழியாக மோட்சத்துக்கு போற, ஆனால் அவர்கள் வேறு வழியில போறாளாம். அந்த மார்க்கத்துக்கு அதாவது பிரபத்தி பண்டவா சரணாகதி பண்ணிண்டவா அவ போற மார்க்கம், அந்த மார்க்கத்துக்கு தேவயானம் அப்படின்னு பேரு, அல்லது அர்ச்சராதி மார்க்கம்னு சொல்லலாம். அதாவது அவர்கள் அக்னியாகிய இந்த ஜோதி, அதே மாதிரி பகல் சுக்லபட்சம் உத்தராயணம் வருஷ தேவத்தை வாயு தேவத்தை சூரியன் சந்திரன் மின்னல் புருஷன் வருணன் இந்திரன் பிரஜாபதி இவர்கள் வழிநடத்தும் அந்த மார்க்கமாக இவ செல்கிறார்கள். பிறகு அவ ஸ்ரீவைகுண்டத்துக்கு போற. அர்ச்சிஸ்னா அக்னின்னு அர்த்தம். அக்னி தேவதை வழியாக இவ இந்த இறந்தவன் இந்த முக்தி அடைஞ்சவன் போறபடினால அக்னி தேவதை வழியாக செல்வதனால அர்ச்சிராதி மார்க்கம்னு இதற்கு பேர் வந்தது. தேவலோகம் வழியாக செல்வதால் தேவயானம்னு சொல்லலாம். ஆக இந்த மார்க்கத்தில் அக்னி வாயு சூரியன் சந்திரன் வித்யுத் புருஷன் அதாவது மின்னல் புருஷன் வருணன் இந்திரன் பிரஜாபதி
இவள் இவா இப்படிப்பட்டவா, எம்பெருமானுடைய இந்த ஆஜ்ஞனை ஆஜ்ஞையினால கட்டளையினால இப்படி பரமபதத்துக்கு செல்லும் இந்த முக்தாத்மாவை அவ வழிநடத்தி அழைத்துண்டு போற. அவளுக்கு ஆதிவாகிகர்கள்னு பேர் வச்சிருக்கா. அதுக்கப்புறம் பிரம்மலோகத்துக்கு சமீபத்தில் அறம்னு ஒரு மடு ஒரு குளம் ஒன்று இருக்கு. அதை தன் சங்கல்பத்தினாலே முக்தி அடைந்த அந்த ஜீவாத்மா கடக்கிறான். அதுக்கு பிறகு விரஜாநதியின் கரைக்கு போறான். அங்கு 10 இந்திரியங்கள், சூக்ஷ்ம உருவில் இருக்கும் பஞ்ச பூதங்கள், பிராணன், இவத்தோடு சேர்ந்த தன்னுடைய அந்த சூக்ஷ்மமான சரீரத்தை ஜீவாத்மா விட்டுடுறான். பிறகு விரஜாநதியை தன் சங்கல்பத்தினால கடந்து எம்பெருமானால அளிக்கப்பட்ட திவ்யமான ஒரு சரீரத்தை அந்த ஜீவாத்மா எடுத்துக்கொண்டு போறான். அங்கு ஐரம்மதியம்னு ஒரு திவ்யமான ஒரு திருக்குளம், அதாவது தடாகம் இருக்கு. சோமசவனம்னு ஒரு அரச மரம் அங்க இருக்கு. அதையெல்லாம் கடந்துண்டு அவன் பரமபதத்துக்கு போய் சேர்றான். பரமபதத்துக்கு போன உடனே அங்க அப்சரசுகள், நித்தியசூரிகள் போன்றவாள்லாம் இந்த முக்தாத்மாவை அன்புடன் வரவேற்கிறாள். ஆதிசேஷன் மேல வீத்திருக்கின்ற வைகுண்டநாதன், ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சமேத்தனாக இருக்கிற அந்த பெருமாளை இந்த முக்தாத்மா சேவிக்கிறான். கிட்டகவான் கூப்பிடுற பெருமாள், சந்தோஷமாக பெருமாள் கிட்ட போறான். அந்த ஜீவாத்மாவை தன் மடியில உட்காத்தி வச்சுட்டு கோசின்னு கேட்கிறார் பெருமாள். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றான். உம்ம மாதிரி நான் இருக்கிறேன். இந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் அழகாக வேதத்துல, வேதத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்த கௌஷீதகி உபனிஷத்துல விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்ரீ பாஷ்யகாரர் உடையவர் ஸ்ரீவைகுண்ட கத்தியத்தில் அழகாக இதை விவரித்து எழுதியிருக்கார். இதே விவரங்களை சுவாமி தேசிகன் பரமபத சோபானத்தில் சாதிச்சிருக்கார். மறுபடியினால அர்ச்சி மார்க்கத்தில் இந்த பிரபத்தி பண்ண முக்தாத்மா அவன் போறபடினால அந்த முக்தாத்மா அப்படி பெருமாளை சந்திக்க போறோம், பெருமாளை சேவிக்க போறோம்ன்ற அந்த சந்தோஷத்தோட அது அவன் கிளம்புற சமயத்தில் அவன் அதையே நினைச்சிட்டு அந்த பெருமாள் கிட்டக்க போய் சேருவதே நம்ம அவனுடைய குறிக்கோள் அப்படி அவன் நினைச்சு அதையே நினைச்சிட்டு இருக்க. அப்படின்னால அது போவதே பிரயோஜனம்னு, போவான் போகின்றாரை அந்த முக்தாத்மா அர்ச்சிராதி மார்க்கத்தில் எப்படி பயணப்படும் போது எப்பேற்பட்ட அந்த அதே நினைவாக இருக்கானோ அந்த மாதிரின். ஆக இந்த இவ்வளவு தூரம் சொன்னேரு சுவாமி, இந்த அர்ச்சிராதி மார்க்கம் மாதிரி தூமாதி மார்க்கம் ஒன்னு இருக்காமே அது என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது தூமாதி மார்க்கம்னு ஒன்று உண்டு. அதாவது பூலோகத்தில் இவன் வாழ்ந்த நாளில் அது கெட்ட காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தான்னா, நல்ல காரியம் எதுவும் செய்யாமல் இருந்தான்னா, அப்பேற்பட்டவன் இறந்த உடனே அவன் வந்து இந்த அர்ச்சிராதி மார்க்கத்தால் போகமாட்டான், தூமாதி மார்க்கமாக அவன் போறான். ஆக அர்ச்சிராதி மார்க்கமாக அவன் மோட்சத்துக்கு போறதில்லை. அதனால பஞ்சாக்னி வித்யைன்னு சொல்லப்படுற அந்த 5 வழிகளும் இவாளுக்கு கிடையாது. இப்படிப்பட்டவா மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திலேயே பிறக்கிறார்கள். அதுவும் ஈனப்பிறவிகளாக, மிருகங்கள், புழு, அதாவது புழு, அதே மாதிரி பட்சி பறவைகள், பூச்சிகள், மரங்கள், இப்படி இவா பிறக்கிறான்னு இது மாதிரி சாஸ்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. போவான் போகின்றாரை ஆக சந்தோஷத்தோட முக்தாத்மா, அந்த பக்தியோ அல்லது பிரபத்தியோ அதை அனுஷ்டித்த முக்தாத்மா அர்ச்சிராதி மார்க்கமாக போகச்ச எப்பேற்பட்ட ஆனந்தத்தோட போவானோ, அது போவதே பிரயோஜனம்னு போறானோ அந்த அர்ச்சிராதி கதி மாதிரியும், அதே மாதிரி அக்ரூர யானம் மாதிரியும். அக்ரூரர் கம்சனுடைய ராஜதானியில கம்சனுடைய அந்த உணவு அருந்தி உயிர் வாழ்ந்து கொண்டு இருந்தவர். அவருக்கு இந்த கம்சன் பண்ற எல்லா காரியமும் அவருக்கு தெரியும். என்ன இப்படி இருக்கானே, மனசையே மாத்திக்க மாட்டேன்றானே, துஷ்டத்தனத்தோடய இருக்கானே, ரொம்ப மனம் வெதும்புகிறார் அவர். இருந்தாலும் ஒரு நாள் அந்த கம்சன் இந்த அக்ரூரரை பார்த்து, நான் ஒரு தனுர் யாகம் பண்ண போறேன், அதுக்கு என்னுடைய மருமான் கிருஷ்ணன் வந்தார் என்ன இருக்கும், கிருஷ்ணனை கூட்டு வா, அதே மாதிரி நம்பி மூத்த பிரான் பலராமன் ரெண்டு அவனையும் கூட்டு வா, ரெண்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரையும் ஆஷன் வரணும்ன்றார். உடனே அப்பா நமக்கு இன்னைக்கு தான் விடுதலை கிடைச்சது, அதுவும் அவரை போய் பார்க்க போறேன், கிருஷ்ணனை தரிசிக்க போறேன், அத்தியமே சபலம் ஜென்ம
சுப்பிரபாதாச்ச மேனிஷான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட இவர் வந்து அக்ரூரை கிளம்புறார். அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கச்ச கிருஷ்ணன் இப்படி இருப்பான், கிருஷ்ணன் இப்படி உட்காந்துருப்பான், இப்படி நின்று இருப்பான், இப்படி புன்சிரிப்போடு இருப்பான், அப்படி கிருஷ்ணனையே நினைச்சுன்னு அவர் போறாராம். ஆக அக்ரூரர் கிருஷ்ணனையே நினைச்சுன்னு அவர் நடந்து அவர் பிரயாணம் பயணப்பட்ட மாதிரி அக்ரூரயானம் போலவும் அதே மாதிரி திருவேங்கட யாத்திரை திருப்பதி மலைக்கு அந்த நாளில் போறவா தங்க ஊர்லேயே தலைக்கு தீர்த்தமாடி அவ வந்து அந்த ஊர் கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணிட்டு அதே மாதிரி மாலையை போட்டுண்டு பஸ் பிடிச்சு அந்த பஸ்ஸுக்கெல்லாம் கூட மாலையை போட்டு அல்லது ரயிலில் போனால் ரயில்லாம் அந்த கம்பார்ட்மெண்ட்லாம் மாலைகளை தொங்க விட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு கீழ் திருப்பதி ஸ்டேஷனை விட்டு ஸ்டேஷனில் இறங்கின உடனே அங்கேருந்தும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு அவ கால்நடையாக அந்த திருப்பதி மலைக்கு போய் திருவேங்கடமுடையானை தரிசிக்கிற வழக்கம் நெடுங்காலமாக இருந்துருக்கு. அப்போ அந்த பக்தர்கள் திருவேங்கடமுடையானை நாம் தரிசிக்க போறோம்னு அந்த சந்தோஷத்தோட அவ அதையே அதே நினைப்பாக போயிட்டு இருந்தா அதுவே அவளுக்கு ஒரு விதமான இன்பம் பயக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. அதாவது ஒரு விஷயத்தை நாம் நினைக்கிறோம், நினைச்ச உடனே நமக்கு உடனே ஒரு ஆனந்தம் தோணணும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை நினைச்சாலே அவளுக்கு பகீர்ன்றதான் பெருக்கர்ண சுவாமி சாய்க்கிற வழக்கம். அதாவது ரெண்டு பேர் அண்ணன் தம்பி, அதுல தமையனாருக்கு 96 வயசு, தம்பிக்கு 92 வயசு. அவ இருக்கிற ஊரோ ஒரு ஆற்றை கடந்து அந்த நதியை கடந்து போட்ல போய் அந்த குக்கிராமத்துக்கு போகணும். அந்த போற வழியும் ஒரே முள் பொதர்களா இருக்கும், வழியா சரியா கிடையாது. அந்த மாதிரியான ஊர் அவ இருக்கிற ஊரு. அதுல இந்த 96 வயசுக்காரர் அண்ணன் தமையன் அவர் முதல்ல போயிட்டார். ஆக துக்கம் விசாரிக்கிறதுக்காக அவருடைய பந்துக்கள்லாம் இந்த நதியை கடந்து போட்ல கடந்து வந்து கஷ்டப்பட்டு அந்த முள் செடியெல்லாம் தள்ளி விட்டு கஷ்டமா நேரம் வந்து அவ ஊருக்கு அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. வந்து சேர்ந்த உடனே எல்லாரும் அழுதா. எல்லாம் ஆன உடனே ஒரு ரெண்டு பேர் அந்த எல்லா அழுகையும் எடுத்த உடனே இவர் விக்கி விக்கி அழ ஆரம்பிச்சாராம். ஒருத்தர், ஏன் சுவாமி அழறார் அப்படின்னா, இப்போ நான் எதுக்காக அழுதுன்னா, தேவல் தமையனா 96 வயசுக்காரர் அவர் போனதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள்லாம் வந்தோம். எதிர தம்பி இவரை இந்த சுவாமியை பார்த்தோம், 92 வயசு இவருக்கு, திரும்ப 100 தடவை இதே ஊருக்கு வரணுமே, எப்படி வருவோம், அது நினைச்சாலே கஷ்டமா இருக்குன்னு அழுக வந்தது அப்படின்னு சொன்னாராம். ஆக ஒன்னு ஒரு விஷயத்தை நினைக்கச்ச அந்த விஷயத்தை நினைச்சின உடனே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அம்சமும் உண்டு, துக்கத்தை கொடுக்கக்கூடிய அம்சமும் உண்டு. அதுக்காக இந்த கதை. ஆக போவான் போகின்றாரை, ஆக எம்பெருமான் தான் நமக்கு சாஸ்வதமான பந்து, அவன்தான் நமக்கு எல்லாம், எல்லாமும் நீயாவாயின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி எல்லாம் அவன்தான் அப்படின்ற அந்த எண்ணம் நமக்கு வந்துருத்தானா, வாஸ்தவமான உண்மையான நமக்கு உறவினன் அவன் தானே. அதனாலதான் திருமங்கை ஆழ்வார் ஒரு நர் சுற்றம்னு சொன்னார். அவர் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நல்ல அந்த உறவு முறை யாருக்கிட்ட நமக்கு இருக்குன்னா அந்த எம்பெருமான் கிட்டதான் இருக்கு, அவன்தான் நமக்கு உண்மையான உறவினன். ஆனபடியினால்தான் திருமங்கை ஆழ்வார் அர்ச்சாவதார பெருமாள் கிட்டலாம் அவருக்கு ஈடுபாடு அதிகமா இருந்து ஒவ்வொரு அர்ச்சாவதார பெருமாளையும் அந்தந்த ஊர்ல போய் சேவிச்சாருன்னா அதுக்கு என்ன உள் சூட்சமான அர்த்தம் என்னன்னா, அந்த 87 திவிதேசங்களையும் அவர் வந்து சேவிச்சுட்டு பூலோகத்துல இனிமே எனக்கு வாழ்ச்சி இல்லை, வாழ்க்கை இல்லை, என்னுடைய இந்த சரீரத்தோட நான் இருக்கிறது இத்தோட சரி, நான் இனிமே மோட்சத்துக்கு போக போறேன். ஆனா அப்படின்னால மோட்சத்துக்கு போகிற அந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நான் இந்த பூலோக வாழ்க்கையை வாழ்ச்சியை முடிச்சுண்டு இதோ கிளம்பிண்டே இருக்கேன்னு அவர் வந்து கிளம்பச்ச ஒரு 17 திவிதேசங்களை கடைசியில் அவர் ஒரு தரம் ஸ்மரிச்சுட்டு கிளம்புறார். இது எப்படி இருக்குன்னா, நவோடையான பெண், அதாவது புதுசா கல்யாணமான பொண்ணு, அந்த ஊர்ல எந்த ஊர்ல அவர் பிறந்து வளர்ந்து அவரோட தோழிகள் எத்தனை பேர் இருந்தாலோ அத்தனை தோழிகள்கிட்டையும் நான் வந்து எங்க மாமியாராத்துக்கு புக்காத்துக்கு போயிட்டு இருக்கேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு கிளம்புற மாதிரி, புதுசா கல்யாணமான பொண்ணு தன் தோழிகளுக்கெல்லாம் சொல்லிட்டு கிளம்புற மாதிரி திருமங்கை ஆழ்வாரும் திருமலை, திருநீர்மலை, திருவெக்கா, திருநாங்கூர், திருவள்ளரை, திருப்பேர், திருமையம், திருக்கோட்டியூர், திருக்குடந்தை, திருவிண்ணகர், நாச்சியார் கோயில், திருநறையூர், திருச்சேரை சாரநாத பெருமாள், திருக்கண்ணமங்கை,
திருவழுந்தூர், திருமாலிருஞ்சோலை, திருத்தன்கா, திருநாவாய், இந்த மாதிரி இந்த 17 விதேசங்களை கடைசியில ஸ்மரிக்கிறார். அத்தனை பெருமாள் அத்தனை பேர்ட்டையும் சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு அர்த்தம். அந்த மாதிரி அந்த நினைச்சாலே அது சந்தோஷத்தை பயக்கக்கூடியதாக, ஆனந்தத்தை நல்கக்கூடியதாக இருக்கிறபடினால போவான் போகின்றானை அந்த மாதிரி அந்த ஆனந்தானுபவத்தை பெறுவதற்காக வேக வேகமா கிளம்பினவாளெல்லாம் போகாதங்கோ, இந்த ஒரு பெண் குறை, இவளையும் நாம் ஆயுஷன் போலாம், இந்த பொண்ணு இல்லாட்டா கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை நாம் சுலபமா பெற முடியாது, ஏன்னா அத்தனை பேரையும் பார்ப்பான் கிருஷ்ணன், அப்ப இந்த பெண் தென்படலைன்னா உடனே ஏன் வரலையான்னு கேட்பார். ஆனா அப்படின்னால நாம வந்து சேர்ந்து போகலாம் இருன்னு சொல்லி அப்படி போவான் போகின்றாரை போகாமல் காத்து, அவ அத்தனை பேரையும் போகாமல் நாங்கள் தடுத்துட்டோம். ஏன்னா இவ அத்தனை பேருமே தாங்கள் எந்த விஷயம் எம்பெருமான் விஷயத்தில் அவளுக்கு ஒரு பிடிப்பு இருக்கோ, அந்த பிடிப்புல அவ வந்து ஒரு ஒரு க்ஷணமும் அதை நழுவ விடாத அளவுக்கு அவளுக்கு அந்த பிடிப்பானது இருக்கான். திருமழிஷி அழ்வார் நான்முகன் திருவந்தாதின்ற அந்த பிரபந்தத்துல அழகாக சொல்றார், காணலுருகின்றேன் கல்லருவி முத்துதிர ஓணவிழவில் ஒலி எதிர பேணிவரு வேங்கடவா என்னுள்ளம் புகுந்தாய் திருவேங்கடம் அதனை சென்று அப்படின்னு சொல்லிருக்கார். காணல் உருகின்றேன், ஆஹா நான் அதை பார்க்க ஆசைப்படுறேன். ஏன்னா கல் அருவி முத்து உதிர, நிறைய அருவிகள் இருக்கான் திருப்பதி மலையில, அந்த அருவிகள் வேகமா வந்து பாய்கிறதாம் பிரவகிக்கிறதாம், அப்படி பிரவகிக்கிற சமயத்துல அந்த அருவி ஜலத்தினால அப்படியே தள்ளி வரப்பட்ட அந்த முத்துக்கள் எங்க பார்த்தாலும் செதறி இருக்கான். அப்பேற்பட்ட அழகான திவிதேசம் திருமலை திவிதேசம். அந்த திவிதேசத்துல கல்லருவி முத்துதிர ஓண விழவில் ஒலி எதிர, ஓண விழவு ஓணம்னா திருவோணம் சிரவண நட்சத்திரம், அந்த சிரவண நட்சத்திரத்தை அன்னைக்கு தீர்த்தவாரி வரா மாதிரி நடக்கிற அந்த பெருமாளுடைய அந்த திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோத்சவம், அதுக்கு ஓண விழவுன்னு பேர். விழவுன்னா விழா, அதாவது உற்சவம். ஆக சிரவண நட்சத்திரத்தை தீர்த்தவாரியாக கொண்ட உற்சவம் பிரம்மோத்சவம், புரட்டாசி பிரம்மோத்சவம். அதை காணலுருகின்றேன் கல்லருவி முத்துதிர ஓண விழவில் ஒலி அதிர, எங்க பார்த்தாலும் ஒலி, வேத ஒலி, விழா ஒலி, எல்லா ஒலியும் அங்க கேக்கிறது. ஆனபடினால ஓண விழவில் ஒலி எதிர பேணி வரு வெங்கடவா என்னுள்ளம் புகுந்தாய், எம்பெருமானே திருவேங்கடமுடையானே நீ என்னுடைய இதயத்துல நீ பூந்துன்றிருக்காடாப்பா, திருவேங்கடம் அதனை சென்று அந்த திருவேங்கடமுடையானே அங்க நடக்கிற பிரம்மோத்சவத்தையும் நான் சேவிக்கணும் ஆசைப்படுறேன்னு அவர் அதை நினைச்சுன்னு ஆசைப்பட்ட மாதிரி போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம், உன்னையும் அழிச்சுன்னு போனோம் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் வந்த இடம் ஒரு உண்மையான ஒரு நிஜமான ஒரு பாகவதோத்தமை, ஆக அந்த கிருஷ்ண பக்தியோடு கூடின ஒரு பாகவத சிரோமணி, அப்பேற்பட்ட ஒரு கன்னிகை உன் வீட்டில் வந்து இருந்திருக்கோம். ஆக நாங்கள் வந்த இடம் சரியான இடம், சரியான இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இது எப்படி இருக்கா, விபீஷண ஆழ்வான் தன் தமையனுக்கு ஹிதோபதேசங்கள் சொல்லி பார்த்து அவன் திருந்தாதபடியினால அவனை விட்டுட்டு சதுர்பிஸ்ஸஹ ராட்சசைகின்னு நாலு ராட்சசாலோட அந்த தெற்கு சமுத்திரத்தினுடைய வடக்கு கரையில ஆகாச மார்க்கத்தில் கையை கூப்பின்னு நின்றுருக்கான். சுக்ரீவனை பார்த்து, சுக்ரீவ மகாராஜரே இந்த மாதிரி நான் வந்துட்டேன், என் விஷயத்தை ராமபிரானிடம் விண்ணப்பிக்கணும் அப்படி அவரை கடகராக வைத்து புருஷகாரமாக வைத்து ஒரு சதாச்சாரியரை முன்னிறுத்தி பகவத் சமாசிரயணம் போல எம்பெருமானை அடையிற மாதிரி இங்க நடுவுல அவரை சுக்ரீவ மகாராஜாவை வச்சு நான் வந்திருக்கேன்றத ராமபிரானிடம் தெரிவிக்கணும்னு சொல்றார். அப்போ ராமபிரான் அவ அத்தனை பேரையும் ஆலோசனை கேட்கிறார், இவனை நாம் சேர்த்துக்கலாமா நம்ம கோஷ்டியில, அப்ப அத்தனை பேரும் வாண்டான்றா. அந்த சமயத்துல இவர் விபீஷணாழ்வான் ஆகாச மார்க்கத்தில் நின்று இருக்கிறவர் இவர் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கார். தேஷாம் சம்பாஷமானாம் அன்யோன்யம் சரக்ஷண உத்தரம் தீரமா சாத்திய கஸ்த ஏவ வியதிஷ்டத, இவ அத்தனை பேரும் பேசிட்டு இருக்கிற சமயத்துல விபீஷணாழ்வான் அந்த வடக்கு கரையில தெற்கு சமுத்திரத்தினுடைய வடக்கு கரையில ஆகாச மார்க்கத்துல நின்றான். கஸ்தயேவ வியதிஷ்டத, இங்க இந்த ஸ்லோகம் ரொம்ப சுவாரஸ்யமான ஸ்லோகம். என்னன்னா அழகான உள் அர்த்தங்கள் இங்க பொதிஞ்சிருக்கு. என்னன்னா
தேஷாம் சம்பாஷமானாம். தேஷாம் என்பது ஷஷ்டி விபக்தி, ஆறாம் வேற்றுமை. இந்த ஆறாம் வேற்றுமைக்கு சம்ஸ்கிருத வியாக்கரண சாஸ்திரத்துல அந்த அநாதரே ஷஷ்டின்னு சொல்லுவார். அநாதரே ஷஷ்டின்னா இங்க இவா இதெல்லாம் சொல்லும் போட்டோம். வதந்து நாம ஏதே வானராக, ஏதாவது பேசிக்கிட்டே அத்தனை பேரும் எத்கிஞ்சித்து எது வேணா பேசிக்கிட்டோம். சர்வஜ்ஞா பரம காருணிகா சர்வலோக சரண்யா ராம மாம் அவசியம் ரட்சிஷ்யதி அப்படின்ற அந்த மகாவிஸ்வாசேன, அப்படிப்பட்ட அந்த மகாவிஸ்வாசத்தோட இருந்திருக்கார் விபீஷண அழ்வான். வதந்து நாம ஏதே வானரா, இந்த வானரங்கள்லாம் ஏதாவது சொல்லட்டும், ஆனால் எல்லாம் அறிந்தவர் பரம காருணிகத்தோட காருணிகர், கருணையோடு கூடினவர், எல்லாருக்கும் ஆசிரியமாக இருக்கக்கூடியவர் ராமபிரான் என்ன கட்டாயம் மாம் அவசியம் ரட்சிஷ்யத்யேவ இதி மகாவிஸ்வாசேன தேஷாம் அந்யோன்யம் சம்பாஷணம். அவ அத்தனை பேர் பேசிட்டு அந்த வார்த்தைகளை எல்லாம் அநாதிருத்திய அலட்சியப்படுத்திட்டு இருந்திருக்காராம் ஆகாச மார்க்கத்துல. ஆக அநாதரே ஷஷ்டின்வா, ஷஷ்டீச்சானாதரேன்னு வியாக்கரண சாஸ்திரத்துல ஒரு நியம சூத்திரம் இருக்கு. அந்த சூத்திர பிரகாரம் இங்க தேஷாம்னு சம்பாஷமானாம்னு ஷஷ்டி விபக்தி இங்க வந்திருக்கு. வியாக்கரண சாஸ்திரத்தினுடைய மர்மம் தெரிஞ்சவாளுக்கு இந்த சுவாரஸ்யம் புரியும். அதே மாதிரி கஸ்த ஏவ வியதிஷ்டத ஆகாசம், ஸ்தன ஆகாசே திஷ்டதீதி கஸ்த, கே திஷ்டதீதி கஸ்த, ஆகாசத்திலே நின்றிருத்தல். அதே மாதிரி வியதிஷ்டத அதுக்கு நின்றிருத்தல் தான் நிற்கிறதுன்னு அர்த்தம். நின்றார் நின்றார் ரெண்டு தரம் சொன்னார். அதாவது விபீஷணாழ்வான் ஆகாச மார்க்கத்திலேயே நின்றார் நின்றார்னு ரெண்டு தரம் நின்றார் நின்றார்னா, இனிமே திரும்ப என் ஊருக்கு நான் போக மாட்டேன், லங்கைக்கு நான் போக மாட்டேன், நான் ராமனுடைய திருவடி வாரத்தை தான் சேரப்போறேன் அப்படின்ற அந்த மகாவிஸ்வாசத்தோடு அப்படியே நின்றுட்டாராம் அவர். ஆக இந்த ரெண்டு தரம் இந்த கிரியாபதம் இங்க சொன்னபடியினால இந்த பிரகிருத்த அர்த்த தார்டியம் போதையத்தக சொல்ல வேண்டியதான விஷயத்தினுடைய அந்த முக்கியத்துவத்தை திருடத்தன்மையை அப்படியே சொல்றதுக்க மாதிரி அந்த மாதிரி வால்மீகி பிரயோகம் பண்ணியிருக்கார். அத அழகாக இங்க சொல்றார். அது மாத்திரம் இல்ல, நிர்பயத்துவேன நிஷ்கம்பாவஸ்தான சூச்சனார்த்தகான கோவிந்தராஜி வியாக்கியானத்துல, எந்த விதமான பயமும் இல்லாமல் எந்த விதமான நடுக்கமும் இல்லாமல் அப்படியே விபீஷணாழ்வான் ஆகாச மார்க்கத்தில் நின்றுட்டாராம். அந்த மாதிரி எப்படி தான் சேர வேண்டிய இடத்துல வந்து அவர் நின்றாரோ, வரவேண்டிய இடத்துக்கு வந்து நின்றாரோ, அந்த மாதிரி பாகவதோத்தமையான பாகவத சிரோமணியாக இருக்கக்கூடிய ஓ கோபகன்னிகையே, நாங்களும் உன்னை தேடி நீ இருக்கும் இடம் அந்த நல்ல இடம், ஆனால் அப்படின்னா நீ இருக்க இடத்துக்கு நாங்கள் வந்து நின்றோம், வந்து நின்றோம். அது மாத்திரம் இல்ல அப்படின்னா, அதாவது நாங்கள் வந்து நின்றதானது ஒரு விசேஷமான ஒரு நிலைமையில, அதாவது விபீஷணாழ்வான் வந்து நின்றது அவன் எம்பெருமான் விஷயத்துல அவன் அப்படி வந்து நின்றான். எம்பெருமானுடைய மன உகப்பு இன்னும் அதிகமா எப்போ தென்படும்னா, அவன் அடியார்களை நாம் வந்து கௌரவப்படுத்தினா இன்னும் அவனுக்கு விருப்பம் அதிகமா இருக்கும் போது நம்ம பேர்ல, ஆனா அப்படின்னால எம்பெருமானுடைய இருக்கக்கூடிய உன்கிட்ட நாங்க வந்து நின்றோம் இல்லையோ, ஆனா அப்படின்னால நாங்க இன்னும் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்றாளாம். வந்து நின்றோம். உடனே கிருஷ்ண சம்பந்தம் எல்லாருக்கும் சமானமா தான் இருக்கு, நீங்க மாத்திரம் வந்து நின்ற மாதிரியும், நான் எனக்கு ரொம்ப அந்த கிருஷ்ண பக்தி இல்லாத மாதிரியும் நீங்க வந்து நாங்க நின்றோம் என்ன வேறுபடுத்தி பேசுறது நியாயமா, அந்த மாதிரி நீங்க சொல்லலாமா அப்படின்னு கேட்கிறாளாம். வந்து நின்றோம். உடனே கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னு சொல்றாளாம். அண்டாள் சொல்ற குதூகலமுடைய ரொம்ப மகிழ்ச்சியோடு கூடின பெண் பிள்ளாய் அப்படின்னு இந்த பெண்ணை உள்ள இருக்கிற பெண்ணை பார்த்து அண்டாள் கூப்பிடுறாள். கோதுகலமுடைய பாவாய் என்ன, எப்பேற்பட்ட குதூகலம், அதாவது கிருஷ்ணனை கிருஷ்ணனே வந்து உன்னை விரும்புறான்னா அப்பேற்பட்ட பாக்கியம் பண்ண பொண்ணு இல்லையா நீ. ஏன்னா கிருஷ்ணன் எப்படிப்பட்டவனால விரும்புறானவன், பிரயோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியகான்னு கீதாச்சாரியன் கீதையில, எனக்கு அந்த ஞானிகள் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். எனக்கு மிகவும் பிரியமானவன் அந்த ஜானி, தேஷாம் ஜானி நித்திய யுக்தா ஏக பக்தி விசிஷியத்தேன்னு சொல்லி அப்பேற்பட்ட பிரயோகி ஞானினோத்தியர்த்தம்
அகம் சச்ச மம பிரியகான்னு சொன்னவன் ஆனபடினால நீ கிருஷ்ண வல்லபை அல்லவா, ஆனபடினால நீ கோதுகலமுடைய பாவை, ஆனபடினால கோதுகலமுடைய பாவாய் அப்படின்னா. ஆக அந்த குதூகலம் எப்பேற்பட்ட குதூகலம்னா, அந்த எம்பெருமான் விஷயமாகவே மனதை பறிகொடுத்து அந்த எம்பெருமான் விஷயத்தில் ஏற்பட்ட அந்த பக்தியானது பரபக்தியாகி, அந்த பரபக்தி பரமபக்தியாகி, பரமபக்தி பக்தியினுடைய பராகாஷ்டைக்கு போய், அந்த பக்தியினுடைய மேலாம் நிலைமைக்கு போய், அழ்வார் நமாழ்வார் மாதிரி அவர் பராங்குஷ நாயகியாக மாறி வீவில் இன்பம் மிக அப்படின்னு அவர் பாசுரம் பாடக்கூடிய அளவுக்கு திருவாய்மொழி நாலாம்பத்தில் அந்த பராங்குஷ நாயகியினுடைய அந்த நிலைமை, அந்த சந்தோஷம், அப்பேற்பட்ட சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கிற கோபகன்னிகை ஆனபடினால கோதுகலமுடைய பாவாய் அப்படி குதூகலத்தோடு கூடி இருக்கிற பெண்ணே அப்படின்னு கூப்பிடலாம். ஏன்னா சர்வலட்சண சம்பன்னா நாரீணாம் உத்தமாவதூ சீதாப்பி அனுகிரகத்தாம் சசீனம் ரோஹிணியதா அனி ஸ்ரீமத் ராமாயணத்தை சொன்ன மாதிரி ராமபிரானுக்கு தகுந்தவள் இவள். சர்வலட்சண சம்பன்னா சீதா பிராட்டி எல்லா லட்சணங்களும் நிரம்ப பெற்றவள். பெண்களிலே பெண்கள் அத்தனை பேர்லையும் இவள் உத்தமமான அந்த பெண் இவள் அப்படின்னு சொல்லி அந்த சீதா பிராட்டி எப்படி சொன்னாலோ அந்த மாதிரி நிருபாதிகமான அந்த ஸ்திரீத்வம் இவள்கிட்ட இருக்கிறபடினால அப்பேற்பட்ட பத்மினி ஜாத்தியை சேர்ந்த பெண் இவள் ஆனபடினால பாவாய்னு சொல்றாள் ஆண்டாள். ஆக பாவாய் எழுந்திராய். ஆக நம்முடைய பெண்களாகிய நம்முடைய வருத்தம் தெரியாதவன் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் மாதிரி நீயும் மாறிட்டியா? கிருஷ்ணனுடைய இருந்து இருந்து அவன் மாதிரி நீயும் மாறிட்டியா? ஏன்னா பெண்ணின் வருத்தம் அறியாதேன்னு கிருஷ்ணனை பத்தி சொல்லச்ச இதே இதே ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில. ஆனா அப்படின்னா பெண்ணினுடைய வருத்தம் அறியாத அவனோட சேர்ந்து இருந்து இருந்து நீ அப்படி ஆயிட்டியா? என் மனவாளர் எம்மை வைத்த பரிசுது காண்மீனேன்ற நாச்சியார் திருமொழி இன்னொரு இடத்துல. அந்த மாதிரி அந்த கிருஷ்ணன் மாதிரி நீ மாறிட்டியா அப்படின்னு சொல்றாளாம். ஆக எப்படி இருக்குன்னார், நாமெல்லோரும் ஒரே பெண் இனம், நம்ம நம்முடைய மனஸ்தத்துவம் நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்குன்றத அந்த ஆணாகிய அந்த கிருஷ்ணனுக்கு எப்படி புரியும்? நாமெல்லாம் ஒன்னா இருக்க வேண்டாமா? ஏன்னா பராசர பட்டர் சொல்லு சாய்ப்பாராம், முளை எழுந்தார் படி மோவாய் எழுந்தாருக்கு தெரியாதுன்னு அவர். ஆக அந்த பெண்மைக்கே உரித்தான அந்த அவயவங்களோடு சேர்ந்து இருக்கவா இருக்காள, அவளுக்கு அவள் தெரிஞ்ச விஷயங்கள், அவள் எந்த விஷயத்தை அபிப்பிராயப்படுறாளோ அந்த விஷயங்கள்லாம் இந்த மோவாய் எழுந்தவனுக்கு, அதாவது ஆண்கள், அந்த மீசையோடு கூடின இந்த ஆண்கள் எப்படி புரியும்? ஆனபடியா நம்ம கஷ்டம் ஆணாகிய கிருஷ்ணனுக்கு எப்படி புரியும்? ஆனபடினால நீ வந்து எங்களுக்கு சமானமானவள், ஆக நீயும் ஒரு பாவை, ஆனபடினால பாவாய் எழுந்திராய், நீ எழுந்து வரணும். ஆக பாவாய் எழுந்திராய் அப்படி நீ எழுந்து வரச்ச அப்படி பாகவதையான இருக்கக்கூடிய உன்னை நாங்கள்லாம் பார்க்கணும். பாவாய் அப்படி எழுந்து வரணும், நீ பாவாய் எழுந்திராய். உடனே உள்ள இருக்கிறவர் சொல்ற, எழுந்து வந்து நான் என்ன பண்ணணும் கேட்டாவ. உடனே இவா சொல்ற, பாடிப்பறை கொண்டு நாம் பாட்டு பாடணும், எம்பெருமானை பத்தி பாடணும், ஸ்ரீகிருஷ்ணனை பத்தி பாடணும், ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி சுவாமி நம்மாழ்வார் நரசிங்க நரசிங்க பிரானை நிசும்மன அப்படி நாம் தியானம் பண்ணணும், அப்படி பாடணும், அவனை குறித்து நர்த்தனம் ஆடணும்னு சொன்னாலும் அந்த மாதிரி கிருஷ்ணநாம புறப்புனகான்ற நிலைமையில அந்த கிருஷ்ணனையே தியானம் பண்ணிருக்கணும். பாடி அந்த கிருஷ்ண பத்தி பாட்டாக பாடி பறை கொண்டு, பறைன்னு ஒரு வாத்தியம் இந்த நோன்பு அனுஷ்டிக்க வேண்டிய இந்த சமயத்துல நமக்கு மிகவும் தேவையானது அந்த மங்கள வாத்தியம். அந்த மங்கள வாத்தியத்தை கிருஷ்ணன் கிட்டே இருந்து நாம வாங்கிக்கணும், கிருஷ்ணன் திருமாளிகையில் அந்த வாத்தியம் இருக்கு, அதை நாம் வாங்கிக்கணும். பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், நாம் யாருக்காக இந்த நோன்பை நாம் அனுஷ்டிக்கிறோம் தெரியுமா? அவன் யார் தெரியுமா? அந்த தெய்வம் மாவாய் பிளந்தான். அந்த மாவனுடைய மான குதிரை, அந்த குதிரையினுடைய வாயை பிளந்தவன், வாயை அப்படியே கையால் அப்படியே
வாய் உள்ள கையை விட்டு அப்படியே கிழிச்சு போட்டவன் கீழே. ஆக அந்த கேசின்னு ஒரு அசுரன் கம்சனால் அனுப்பப்பட்டவன், கிருஷ்ணனை கொல்வதற்காக குதிரை வடிவில் வந்தானவன். அப்படி வந்தவனுடைய அந்த வாய் உள்ள கையை விட்டு கிழிச்சு அப்படியே கழுக்கி போட்ட கிருஷ்ணன். ஆக அந்த மாவனுடைய வாயை பிளந்தானே கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை பத்தி நாம் வந்து பாடணும், அவனுடைய நாம சங்கீர்த்தனத்தை நாம் பண்ணணும். மாவாய் பிளந்தானை அழ்வார் கேட்கிறார், கிருஷ்ணா ஒரு கால விசேஷத்தில் நீ அந்த கேசின்ற அந்த குதிரை வடிவில் வந்த அந்த சூரனை அதனுடைய வாயில கையை விட்டு அப்படியே கிழிச்சு போட்டையே, எங்கள் கண் எதிரில எங்களை பயமுறுத்துற மாதிரி இருக்கிற அந்த நரகம் இருக்க அந்த நரகத்தினுடைய வாசலையும் அதே மாதிரி கிழிச்சு போட்டுற மாட்டியா, எங்கள் நரகவாய் கீண்டாய் நீ என்று அந்த மாதிரி மாவாய் பிளந்தானை. ஆக இந்த கேசி வத விற்த்தாந்தத்தை இந்த பாசுரத்திலையும் சொல்றாள். உடனே இங்க விஷ்ணு தர்மத்தில் இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை சொல்லலாம். நரகே பச்சியமானஸ்து யமேன பரிபாஷிதா கிம் த்வயா நர்ச்சிதோ தேவா கேசவா க்லேசநாசனா. நரக சித்திரவதையை அனுபவிச்சுருக்கிற அந்த வாழையெல்லாம் பார்த்து யமன் கேட்கிறானா, நீங்க பூலோகத்தில் இருக்கச்ச ஒரு நாள் கூட அந்த தேவனாகிய கிளேசங்களையெல்லாம் துக்கங்களையெல்லாம் போக்கடிக்கின்ற அந்த கேசவனுடைய நாம சங்கீர்த்தனத்தை நீங்க ஒரு நாள் கூட பண்ணலையான்னு கேட்கிறானா. அந்த மாதிரி பண்ணியிருந்தா நீங்க வந்திருக்க வேண்டாமே அப்படின்றானாம் யமன். விஷ்ணு தர்மத்தில் இருக்கிற ஸ்லோகம் இது. அந்த மாதிரி மாவாய் பிளந்தானை அன்று துறகவாய் கீண்ட துழாய் முடியாய் நங்கள் நரகவாய் கீண்டாய் நீ அப்படின்னு பெய்யாழ்வார் பாசுரம். அப்படி மாவாய் பிளந்த விற்த்தாந்தம். அது மாத்திரம் இல்ல, மல்லரை மாட்டிய கம்ச இரண்டு குத்துச்சண்டை வீரர்கள் கண்ணனை கொல்வதற்காகவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள். தனுர்யாகம் பண்றதுக்காக பண்ற சமயத்தில் அந்த வியாஜமாக கிருஷ்ணனும் நம்பி மூத்த பிரான் பலராமனும் வர சமயத்தில் அப்போ ஒரு பெரிய பள்ளம் வெட்டி அந்த பள்ளத்து மேல பள்ளத்து உள்ளுக்குள்ள மல்யுத்தம் பண்ற வீரர்களை உள்ள உட்கார வச்சு அது மேல பலகையை போட்டு அந்த அது மேல கிருஷ்ணன் உட்காருவதற்காக ஒரு ஆசனத்தை பொய் ஆசனத்தை இட்டு வைத்தான். அந்த பொய்யாசனத்தை இட்டு வச்சா அந்த சமயத்தில் அந்த கிருஷ்ணன் நேர வந்தார், அந்த பொய்யாசனத்தில் உட்காண்டார். அந்த ஆசனம் அப்படியே உடைஞ்சு கீழே விழுந்தது, உள்ள விழுந்தது. ரெடியாத்து சண்டை வீரர்கள் அவளை அப்படியே ரெண்டு பேரும் சானூரன் முஷ்டிகன் அவள் ரெண்டு பேர் அவள் ரெண்டு பேரையும் பலராமன் ஒருத்தரையும் கிருஷ்ணன் ரெண்டு முஷ்டிகன் ரெண்டு பேரையும் அந்த மாதிரி வதம் பண்ணா. ஆக ரெண்டு பேரை ஆக மல்லரை மாட்டிய மல்லர்னா மல்ல யுத்தம் பண்ணுகின்ற அந்த சானூரன் முஷ்டிகன் பா ரெண்டு பேரையும் ரெண்டு பேரும் கிருஷ்ணனும் பலராமனும் கொன்ற அந்த விற்த்தாந்தத்தை இங்க சொல்ற. பலராமன் நம்பி மூத்த பிரான் பலராமன் அந்த வதத்தை பண்ணியிருந்தாலும் கிருஷ்ணன் பண்ணா மாதிரியே நம்ம ஆழ்வார் ஆச்சாரியாள்லாம் வர்ணிக்கிறது வழக்கம். மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய என்ன பலராமனும் அவன் ஆதிசேஷ அம்சம். அது மாத்திரமல்ல ஆதிசேஷனையே விளக்க வந்த புராணங்களாகட்டும் மகாபாரதம் எல்லா இதுலையும் பார்த்தோமானால் அங்க ஆயிரம் தலையோட பூமி மொத்தத்தையுமே தாங்கி கொண்டிருப்பது ஆதிசேஷனான அப்படின்னால ஆதிசேஷனுக்கு பகவத் அம்சம் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் சுவாமி தேசிகன் பூஸ்துதியில பூமாதேவியை பார்த்து சொல்ற, பூமாதேவி நீ கஷ்டப்படாதம்மா. பூமாதேவிக்கு மனசுல ஒரு ஆதங்கமா, நானும் தான் பெருமாளுக்கு அவருக்கு பத்தினியா இருக்கேன், எங்க ஆத்துக்கா இருக்கு பத்தினியா நான் இருக்கேன். அவர் எங்க ஆத்துக்கார் என்ன பண்றார், ஸ்ரீதேவி கிட்ட மாத்திரம் அவர் அதிகமான ஆசையோட அவளை தூக்கி மாறிலேயே வச்சுருக்காரு, நான் வந்து கீழே விடப்பட்டிருக்கேனே என்ன அந்த மாதிரி தூக்கி வச்சுக்கலையே அப்படின்னு இவளுக்கு ஒரு ஆதங்கம் இருந்துதான் சுவாமி தேசிகனுடைய கற்பனை. அழகா சாய்க்கிறார், அதாவது பூமி பிராட்டியே உன்னுடைய அந்த ஆதங்கம் எங்களுக்கு புரிஞ்சுது, பக்தர்களாகி எங்களுக்கு புரிஞ்சுது, ஆனா உன்னுடைய உனக்கு ஆதங்கம் அந்த தேவையில்லை. ஸ்ரீதேவி நாச்சியார தன்னுடைய திருமார்பில தாங்கினான் சர்வேஸ்வரன் சிவன் நாராயணன், ஆனா உன்ன தன் தலையில வச்சுன்னு தாங்கிட்டு இருக்கானேன்னர். ஆக ஆதிசேஷனாக எம்பெருமான் மாறி
பூமி மொத்தத்தையும் ஆயிரம் தலை பெற்ற ஆதிசேஷனாகிய அந்த எம்பெருமான் இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் பூமியை தாங்கிறான்னா பூமாதேவியை தலையில வச்சு கொண்டாடுறான்னு அந்த அர்த்தம் துணிக்கிறபடினால ஸ்ரீதேவிய மார்பில் தாங்கினா உன்னை தலையிலேயே தாங்கிட்டு இருக்காம்மா அப்படின்னு பூஸ்துதியில சுவாமி தேசிகன் ஆச்சரியமா சாதிக்கிறார். அந்த விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஆனா அப்படினால மாவ மாவா இப்பிழந்தானை அந்த சானூரன் முஷ்டிகன் அவா அந்த அவா ரெண்டு பேரையும் கிருஷ்ணனும் நம்பி மூத்த பிரானும் கொன்றாலும் அந்த நம்பி மூத்த பிரான் கொன்ற விற்பாந்தத்தை கிருஷ்ணன் கொன்றதாகவே சொல்லுவது வழக்கம். ஆனபடினால மல்லரை மாட்டிய அப்படின்னார். அதே மாதிரி இங்க மாவா இப்பிழந்தானை மல்லரை மாட்டிய இந்த மல்லரை அந்த மல்ல யுத்தம் பண்ற மல்யுத்தம் பண்ணுகின்ற இந்த வீரர்களை அவன் வந்து கொன்ற விற்பாந்தம் மகாபாரதத்தில் இருக்கு. துரியோதனன் அந்த மாதிரி பொய்யாசனம் விட்டான். அழகாக அது தெரிஞ்சு கிருஷ்ணன் வந்து அவர் ரெண்டு பேரையும் கொன்ற விற்பாந்தம் இது. மல்லரை மாட்டிய பெரியாழ்வார் தன்னுடைய திருப்பல்லாண்டு ஆரம்பத்திலேயே மல்லாண்ட தென்தோல் மணிவண்ணான்னு முதல் முதல் பெரியாழ்வார் பாசுரம் ஆரம்பிக்கிச்சியே கிருஷ்ணன் செஞ்ச வத காரியத்தை சொல்லச்ச முதல்வது மல்லாண்ட தென்தோல்னு சொல்லி அந்த மல்ல யுத்தம் பண்ண அந்த மல்யுத்தம் பண்ண அந்த விற்பாந்தம் தான் சொல்லியிருக்கு. ஆக அப்பேற்பட்ட மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை தேவர்களுக்கெல்லாம் தேவனவன் பூர்வோயோ தேவேபியோ ஜாதா புருஷ சூக்தம் எந்த எம்பெருமானை தேவாதி தேவன் வர்ணிக்கிறதோ தேவாதி தேவனை என்ன ஜாதோசி தேவதேவேச சங்கச்சக்கர கதாதர அப்படின்னு அங்க தாய் தகப்பன் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அளவுக்கு வசுதேவரும் தேவகி பிராட்டியும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவளே தன் குழந்தையை தேவதேவேசான்னு கூப்பிட்டாவா தேவாதி தேவனேன்னு கூப்பிட்டா. ஆக அப்பேற்பட்ட அமரர் அதிபதியாக இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன். ஆக அப்பேற்பட்ட தேவாதி தேவனை அப்படின்னு ஆக காளியன் விற்பாந்தத்துல எம்பெருமான் தேவாதி தேவன் காளியன் ஸ்தோத்திரம் பண்றான். சோகம் தே தேவதேவேஷ தேவாதி தேவான் காளியன் எம்பெருமான கிருஷ்ணனை கூப்பிடுறான். சோகம் தே தேவதேவேச நார்ச்சநாத உஸ்துத உனச்ச சாமர்த்தியவான் கிருபா மாத்திர மனோவிருத்தி பிரசீதமே அப்படின்னு அவன் காளியன் பிரார்த்தனை பண்றான். தேவதேவேஷா தேவாதி தேவா உன்னை அர்ச்சிப்பதற்கோ உன்னை பூஜிப்பதற்கோ உண்மையில எனக்கு அருகதை இல்லை, எனக்கு சாமர்த்தியம் இல்லை, கேவலம் உன்னுடைய அந்த கிருபையை வச்சுண்டுதான் என்ன நீ காப்பாத்தி ஆனும், என்ன அனுகிரகம் எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு காளியன் பிரார்த்தனை பண்றான். ஆளவந்த அதாவது இதை நம்ம சம்பிரதாயத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆளவந்தார்கிட்ட அவருடைய சிஷ்யாள் போய் ஒரு நாள் ஒரு சந்தேகம் கேட்டாளாம். சுவாமி எங்களுக்கு ஒரு சந்தேகம், தினந்தோறும் திருவாராதனம் முடிச்ச உடனே பெருமாள் சன்னதியில் நின்றுண்டு இந்த காளியன் செஞ்ச இந்த சோகம் தே தேவதேவேசேன்னு இந்த பிரார்த்தனா ஸ்லோகத்தை சொன்னா என்ன இருக்குமா? அதே மாதிரி க்ஷத்ரபந்துன்னு ஒருத்தன் அவன் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றான் அவன் பண்ண அந்த ஸ்லோகத்தை சொன்னா நல்லா இருக்குமான்னு ஆளவந்தார்கிட்ட அவர் சிஷ்யர்கள் கேட்டதாகவும் அப்ப ஆளவந்தார் காளியன் பண்ண அந்த பிரார்த்தனா ஸ்லோகம் இருக்கே இப்போ சொன்ன அடியன் சொன்ன இந்த ஸ்லோகம் சோகம் தே தேவதேவேச நார்ச்சநாதவ் ஸ்துதவுனச்ச சாமர்த்தியவான் கிருபா மாத்திர மனோவிருத்தி பிரசீதமேன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்லுவதுதான் தகும்னு ஆளவந்தார் சாதிச்சார்னு சரித்திரத்துல இருக்கு. அப்பேற்பட்ட நிலைமையில தேவாதி தேவனை அப்பேற்பட்ட பெருமாள் அவன் தேவாதி தேவன் அவனை சென்று நாம் சேவித்தால் ஆக அந்த சர்வேஸ்வரன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? நகர ஸ்ரீ கலாலாப மது ஸ்ரோத்ரேண பாஸ்யதி மதுராம் பிராபிய கோவிந்தா கதம் கோகுலம் ஏஷ்யதி. கிருஷ்ணன் மதுரை மாநகரத்துக்கு அவன் கிளம்பறான்றத தெரிஞ்சுண்டு இந்த கோகுல வாசிகள் இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த பெண்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாளாம். அவள்லாம் நாகரிகத்தோடு இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இருக்கிற அந்த பக்கம் போயிடுறான் கிருஷ்ணன். இனிமே மதுரைக்கு அவன் போனான்னா திரும்ப நம்ம கோவிந்தன் இந்த கோகுலத்துக்கு எப்போ வருவான்? அந்த மாதிரி அவ வந்து கஷ்டப்பட்டா அந்த பெண்கள் இடைப்பெண்கள்
அந்த இடைப்பெண்கள் மாதிரியே அந்த மனோபாவம் மனப்பாங்கு நமக்கு இருக்கிறபடினால அந்த தேவாதி தேவனை நாம் வந்து கைவிடக்கூடாது. அவனை நாம் வந்து அவன் இருக்க அந்த அவன் திருமாளிகைக்கே சென்று நாம் சேவிக்கணும். அப்படினால தேவாதி தேவனை சென்று நாம் அவன் இருக்க வேண்டிய இடத்துக்கு போய் நாம் அவனை சேவிக்கணும். ஆக பெருமாள் இருக்கிற இடத்துக்கு போய் நாம் அவனை பெருமாளை சேவிக்கிறது, அதுதான் சாஸ்திர சம்பந்தமான விஷயம். அதபடினால பத்யாம் அபிகமா செய்வ ஸ்னேக சந்தர்சனேனச்சான்னு தன் காலால நாலு அடி இட்டு நடந்து வந்து பெருமாளை சேவிச்சா பெருமாள் ரொம்பவும் போற உகக்கின்றான் அப்படிப்பட்ட பத்தாள் விஷயத்துல. ஆக அப்படி அவன் வந்து எம்பெருமான் கிட்டக்க அவன் இருக்க இடத்துக்கு சென்று நாம் சேவித்தால், அந்த எம்பெருமானை வந்து நாம் சேவிச்சுமானால், அவனை சேவிக்கிறத அந்த சேவன சேவன பத்தி கூட சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு, சென்று நாம் சேவித்தால். ஆக அவனை சேவிக்கிச்ச அந்த சேவிச்ச உடனே நமக்கு எல்லாம் கிடைச்சிருமான்னா, அதுவும் சில விஷயங்கள்ல அது நிஷ்பலமா ஆறுதும் உண்டு. எப்படின்னா சிரசா சிரசா யாச்சதஸ்தஸ்ய வசனம் நகிருத்தம் மயான்னு பரதாழ்வான் ரொம்ப பிரார்த்திச்சார், ராமா அண்ணா திரும்ப நாட்டுக்கு வந்துடுன்னு. ஆனா அவன் சொன்ன அந்த பிரார்த்தனையை நான் ஏத்துக்கலன்னு ராமன் அப்ப சொல்றார். அந்த மாதிரி நடக்காததும் உண்டு. ஆக சென்று நாம் சேவித்தால், அந்த மாதிரி சேவிச்சோமானால் கட்டாயம் நமக்கு எம்பெருமான் அருள் புரிவான். அதாவது அவ இதர யார் சேவிக்கிறானோ அவனுடைய கஷ்டத்தை பார்த்து எம்பெருமான் கட்டாயம் நமக்கு அவன் தன்னுடைய அனுகிரகத்தை வருஷிப்பான். சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து, ஆஹா இவனுக்கு நாம் ஏதாவது நல்லது பண்ணணுமே, நம் பக்தனுக்கு நல்லது பண்ணணுமேன்னு அந்த கருணை அந்த தய என்பதானது எம்பெருமான் கிட்ட இருக்கு. இந்த தயைன்னு சொன்ன உன்னையே இந்த தயையை பத்தி பரதுக்க துக்கித்துவம் தயா, பரதுக்க அசகிஷ்ணுத்துவம் தயா, பரதுக்க நிராகரணேச்சா தயான்னு இந்த தயைன்ற பதத்துக்கு அந்த சொல்லுக்கு மூணு விதமான அர்த்தத்தை சொல்றா நம் பூர்வாச்சாரியாள். அதுல பரதுக்க துக்கித்துவம், இத்தனை ஆள் கஷ்டப்பட்டா அதை பார்த்து துக்கம் அடைகிறது, அதை சகிக்க உண்ணாமல் அந்த துக்கத்தை பார்க்கறது, உடனே துக்கமே இல்லாத பண்றது, அப்பேற்பட்ட அந்த துக்கம் அந்த தயை, அப்பேற்பட்ட தயை எம்பெருமான் கிட்ட இருக்க. ஏன்னா யோகக்ஷேமம் வஹாம்யஹம்னு சொன்னவனாச்சே அவன். ஆக தன் பக்தாள் எதை கேட்பாளோ அதை உடனே நிறைவேற்றி தருபவன் அல்லையா அவன். இது சொல்லச்சாடியக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த திருநாங்கூர் திருப்பதியில திருநாங்கூர் திவி தேசத்துல பெருமாள் எழுந்திருக்கார். ஒரு ஆத்துல ஆத்துக்கான் தட்டு சமர்ப்பிச்சுட்டு இருக்கா, ஒரு ஆத்து பெண்மணி ஒரு ஆத்துக்கு புருஷர் அவர் கையில தட்டை வச்சிருந்து பெருமாளை சேவிச்சு நிற்கிறார். ரொம்ப பக்தியோட பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கார். உடனே பெருமாளுக்கு இவரை பார்த்த உடனே இவர் ரொம்ப தாரித்திரத்தோட இருக்கார், இவருடைய அந்த தரித்திரத்தன்மையை நீக்கணும், நாமும் இவருக்கு தான் அருள் புரியணும் அப்படின்னு நினைச்சுட்டு அர்ச்சகர் மேல ஆவேசமாயி அர்ச்சகர் இவரை பார்த்து கேட்கிறாராம், உமக்கு என்ன ஓணும் என்ன ஓணும், பெருமாள் கேட்கிறார் உமக்கு என்ன ஓணும்னாராம். உடனே இவர் என்ன பண்ணார், பெருமாள் எதிர நின்றுண்டு எனக்கு அது ஓணும் இது ஓணும் கேட்கலாமோ இல்லையோ, அதுவும் இவர் கேட்க தெரியலையாம், கொஞ்சம் இருங்க எங்க ஆத்துக்காரியை கேட்டுன்னு வரேன் அப்படின்னு உள்ள போயிட்டாராம். உள்ள போன உடனே தங்க ஆத்துக்காரிகிட்ட கேட்டாராம், இந்த மாதிரி அர்ச்சகர் சுவாமி கேட்கிறார், இன்னும் ஆவேசம் வந்த மாதிரி கேட்கிறார், பெருமாளே அவருக்கு ஆவேசம் வந்துட்டாருமோ தெரியல, என்ன நம்ம கேட்கறது ஒண்ணு புரியலையே சீக்கிரம் சொல்லுனாராம். உடனே அந்த பெண்மணி சொன்னாலாம், தேயாத துடப்பமும் உடையாத பானையும் ஓணுனாலாம், எப்பவுமே வீட்டுக்காரியுமே ஆத்து ஆத்து வேலையே செஞ்சுட்டு இருப்போ, பண்ற உள்ள விட்டு வெளில வராத பொம்மநாட்டியாவோ, ஆனா அப்படினால அவளுக்கு தேவை எதுன்னா எப்பவும் எப்ப பார்த்தாலும் துடப்பம் எத்தனை தான் வாங்குறது மாசத்துக்கு, ஆக துடப்பம் எனக்கு ஓணும், பெருமாள் எனக்கு அனுகிரகம் வேணும், தேயாத துடப்பமா இருக்கணும், அது எத்தனை வருஷமானாலும் அந்த துடப்பம் தேயக்கூடாது. ஆக தேயாத துடைப்பமும் பானை, அந்த நாள்ல பானை வச்சு தெளிவு பண்றது, ஆக உடையாத பானையா இருக்கணும், புது எப்ப பார்த்தா உடைச்சு விட்டு என்ன பண்றது, ஆக தேயாத துடப்பமும் உடையாத பானையும் ஓணும்னு கேளும் பெருமாள்கிட்ட. ஆக பெருமாள் எதிர நின்றுண்டு கேட்கறதுக்கு கூட என்ன வரம் ஓணும் கேட்க தெரியாதவா கூட உண்டு. ஆனா அப்படின்னால இத இந்த மாதிரி திருநாங்கூர் ரகசியம்னு சொல்லுவா இது சம்பிரதாயத்துல. அந்த மாதிரி கேட்கற எம்பெருமான் கிட்ட விண்ணப்பம் பண்ணக்கூடியதான அந்த விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும். ஆக அப்பேற்பட்ட அந்த நம்முடைய அந்த கோரிக்கையை எம்பெருமான் திருவடி வாரத்துல வச்சோமானால் அவன் ஆவாவென்று ஆராய்ந்து அவன் ஆராய்ஞ்சு பார்த்து கட்டாயம் அவன் வந்து அனுகிரகம் கட்டாயம் பண்ணுவான் என்ன அப்படின்னா.
ஆக இந்த இடைப்பெண்கள்லாம் ஆண்டாளை முன்னிறுத்தி வந்திருக்கிற இந்த இடைப்பெண்கள் அத்தனை பேரும் இவாளுக்கு இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு அலப்பாடா, அதாவது இவ்வளவு அவஸ்தப்படுறாள் இவா, இவ்வளவு கேட்கறாளே, அவ்வளவு ஓணுமா இவாளுக்குன்னு திருமண நம்பி சுவாரஸ்யமா சாய்ப்பாரான். அதே மாதிரி உடையவர், ஆக இவா அத்தனை பேரும் அவனையும் கூட தங்களுக்கு போகோபகரணமாக ஆக்கிக்கொள்ளும் வகை இது அப்படின்னு உடையவர் சாதிப்பாராம். அதாவது கிருஷ்ணனையும் தங்களோட ஒத்தனா ஆக்கின்ட்டு தங்களுடைய போகோபகரணமாக, தாங்கள் இட்டது வழக்காக, தங்கள் கைப்பாவையாக கிருஷ்ணனையும் மாற்றிடணுன்ற ஆசை இவாளுக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு உடையவர் சாதிப்பார்னு இந்த திருமண நம்பி நிர்வாகம் உடையவருடைய நிர்வாகத்தை பிரகாத சுவாமி வியாக்கியானத்துல அழகா சாச்சிருக்கார். ஆக ஆபாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய், ஆக அந்த எம்பெருமான் அப்படி யார் வராளோ அப்படி வந்தவாள் விஷயத்துல அவன் திவ்யமான அந்த அனுகிரகத்தை அவன் கட்டாயம் செய்வான் அப்படின்னு சொல்றாள். இந்த பரசுரத்துல கீழ்வானம் வெளுப்பதுன்றது தமோ குணம் நீங்கி சத்துவகுணம் உதயமானதுன்னு சொல்றதுல தாத்பரியம். எருமைன்னு சொன்னதானது அஜ்ஞானத்துக்கு அது அடையாளம். சத்துவகுணம் ஓங்கி மெய்ஞானம் பிறக்கிற போது அஜ்ஞானம் செதறி பறந்து போகிறது. அப்படி அஜ்ஞானம் பிறந்த போது எம்பெருமான் நமக்கு ஆஹா ஆஹான்னு அவன் சந்தோஷத்தோட அவன் அருள் புரிகின்றான் அப்படின்ற இந்த விஷயம் இந்த பாசுரத்து நமக்கு கோச்சரமாறுது. அது மாத்திரம் இல்ல, இங்க மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டியேன்னு ரெண்டு விற்த்தாந்தங்கள், கிருஷ்ணாவதார காலத்தில் செஞ்ச விற்த்தாந்தங்களை சொல்றாள் ஆண்டாள். மாவாய் பிளந்தானை அப்படின்றதுனால கேசி வசம் சொல்லப்பட்டதனுடைய உள்கருத்து என்னன்னா, இந்திரியாணி ஹயானாகுன்னு சொன்ன மாதிரி இந்திரியங்களாகிய குதிரைகள் இங்க சொல்லப்படுறன, அவைகளே நான் வந்து அதை கட்டுப்பாட்டில் வச்சு எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்றான். மல்லரை மாட்டிய அந்த ரெண்டு பேர், சானூரன் முஷ்டிகன் ரெண்டு பேர், நம்ம சரீரத்திலையும் சானூர முஷ்டிகன் மாதிரி ரெண்டு பேர் இருக்கா. அவ யாருன்னா ஒத்தன் காமம் இன்னொத்தன் குரோதம். ஆக காமமும் குரோதமும் ஆகிய ரெண்டு அந்த மல்யுத்தர வீரர்கள் நம்ம இதயத்திலேயே இருக்காவா. ஆக காம ஏஷா குரோத ஏஷகான்னு கீதையில சொன்ன மாதிரி இந்த ரெண்டு பேர் தான் மல்யுத்த வீரர்கள். இவாளை நாம் வந்து ஜெயிக்கணும். ஆக மல்லரை மாட்டிய அவளையும் நாம ஜெயிச்சுடலாம். எப்படின்னா அந்த பகவத் சாட்சா்காரம், அந்த எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனம், அதனுடைய மகிமையினால அதையும் நாம் ஜெயிச்சுடலாம். ஜிதம் சர்வம் ஜிதே ரசேன்றது பாகவதம், ஸ்ரீமத் பாகவதத்துல ஜிதம் சர்வம் எல்லாமே ஜெயிக்கப்பட்டதாக ஆகிறது. எப்போ ஜிதே ரசே, நம்ம நாக்க நாம் வந்து அந்த ஜிஹ்வா சாபல்யம்ன்ற மொழியோ, நாக்குல அதிகமா ருச்சியை காமிச்சு அதிகமா அது வேணும் இது வேணும்ன்ற அந்த ஆசைய நாம் கணக்க விட்டுட்டோமான, நாக்கை நாம் ஜெயித்தால் எல்லாவற்றையுமே ஜெயிச்சுள்ளலாம் அப்படின்றது ஸ்ரீமத் பாகவதம். அந்த மாதிரி இந்த மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாயின்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் அழகாக எம்பெருமான் அருள் புரிவான்னு சொல்றாள். அப்படி சொன்ன உடனே அந்த பெண் கதவை திறந்துண்டு பார்த்து பார்த்து கைகூப்பி கோஷ்டியை பிரதட்சணமா வந்து அந்த கோஷ்டியிலேயே ஒரு பெண்ணாக இவளும் மாறி மற்றொரு கோபகன்னிகையினுடைய வீட்டு வாசலுக்கு போகிறாள். அந்த விற்த்தாந்தத்தை நாளைக்கு பார்ப்போம். இந்த பாசுரத்துல நாம் வந்து சாஸ்திரங்களை நன்கு ஆராய்ஞ்சு பார்த்தோமானால், ஒரு ஜீவனுக்கு ஒரு பகல் உண்டு ஒரு இரவு உண்டு. ஆக இரவு எது, நமக்கெல்லாம் இரவு எதுன்னா இருள் தரு மா ஞாலம்னு இருட்டாக இருக்கிறது இந்த சம்சாரம் தான். சம்ஸ்கிருதி காலராத்திரேன்ற சுவாமி தேசிகன், இந்த சம்சாரமே ஒரு ராத்திரி. இந்த ராத்திரி போய் நமக்கு பொழுது விடுகிறதுன்னு எப்போன்னா, இந்த உலகத்தில் நாம் இருக்கிற பரியந்தம் பகவத் அஜானம்ன்றது அந்த இருட்டு இருக்கிறபடினால, அந்த எம்பெருமானை எப்ப நாம் அடைகிறோமோ, ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு எப்ப நாம் வந்து 100 வயசு இருந்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு ரொம்ப நாளைக்கு இருந்துட்டு எப்ப நாம் வந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறோமோ, அப்போ பகவத் ஞானமாகிய அந்த இது நமக்கு பகல் அப்ப நமக்கு தென்படுறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனாலதான் ஆழ்வார் இந்த சாஸ்திரார்த்தத்தை
அழகாக நமக்கு காமிச்சார். பொய்கியாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் மூணு பேரும் திருக்கோவிலூர்ல இடைகழியில அவ மூணு பேரும் பேசிட்டே இருந்து அந்த திவ்ய ஞானம் அந்த திருவிக்கிரம பெருமாள் தேகலீச பெருமாள் மூலமாக பெற்று அவ பெருமாள் அவ மூணு பேரையும் அப்படியே நெருக்குதல் பண்ணவே திவ்யமான ஞானம் உண்டாகி அவ மூணு பேரும் மூணு நூறு அதாவது முன்னூறு பாசுரங்கள் அந்த முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதிய அவ சொன்னான். அப்படி சொல்லச்ச பூதத்தாழ்வார் எப்போ பகவத் சாட்சா்காரம் அவருக்கு டக்குன்னு தென்பட்டுதோ உடனே அவர் என்ன சொன்னார், நான் நாரணனை கண்டேன்னு சொல்லாத முதல்ல எடுத்த உடனே பகல் கண்டேன்னர், அப்புறம்தான் நாரணனை கண்டேனர். பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் கனவில் மிக கண்டேன் மீண்டவனை மெய்யே மிக கண்டேன் அப்படின்னு சந்தோஷமா பாட்டு பாடுறார். முதல்ல நாரணனை கண்டேன் சொல்லாமல் பகல் கண்டேன்னு சொன்னார். ஆனபடினால அந்த ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு ராத்திரி உண்டு, ஒரு பகல் உண்டு. ஒரு ராத்திரின்றது சம்சாரம், பகல்ன்றது ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்ந்த உடனே அவனுக்கு எல்லாம் படும், அழகாக தென்படும். ஆனபடினால இந்த சாஸ்திரார்த்தத்தை அழகாக நமக்கு இங்க பாசுரத்தில் ஆரம்பத்திலேயே கீழ்வானம் வெள்ளன்றதுனால அழகாக ஆண்டாள் இங்க சொல்றா. இது எருமை எருமை போல தாமசர்களாகவும் இருக்கிறவா, அதே மாதிரி எருமை மாதிரி பிரம ஜனகர்களாகவும் சில பேர் அறிவிலிகளாக இருக்கா, அப்படி அறிவிலிகளாக இருக்கக்கூடியவாள் சிற்றின்பங்கள்ல அதுல ஆசையை வச்சுட்டு அப்படியே பறந்துட்டு இருக்காவா, அவ அத்தனை பேரும் எரும மாடுகளுக்கு சமானம்னு அந்த விஷயம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்கள் இந்த பாசுரத்துல இருக்கு. ஆக உத்தரம் தீரமாசாத்திய கஷ்ட ஏவம் எத்திஷ்டத்தான்னு விபீஷணாழ்வான் விஷயமாக இங்க நாம் சொன்னோம். அதே மாதிரி ரிக்தஹஸ்தே ராஜானத்து ராஜானம் தெய்வத்தம் குருன்னும் அந்த ச குருமேவ அபிகச்சேத் சமித்பாணிகின்னு சாஸ்திரத்தை சொன்ன மாதிரி ஆச்சாரியன்கிட்ட போச்ச ஒரு கையில ஒரு சமித்தை வச்சுண்டு ஆச்சாரியன்கிட்ட போகணும்னு சாஸ்திரங்கள் சொல்றபடினால அப்பேற்பட்ட ஆச்சாரியாருடைய குணங்களையும் நாம் பாடிட்டு இருக்கணும். அவளை குணசங்கீர்த்தன் நாம அதை குணசங்கீர்த்தன் பண்ணணும். ஆக இந்திரியங்களாகிய அந்த குதிரைகளை அடக்கினவனை ஞான அதாவது அஞ்ஞானம் இல்லாமல் ஞானத்தோடையே கூடியிருக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த ஞானவான்களாகிய அந்த ஆச்சாரியாள் அந்த ஆச்சாரியாலையும் இங்க வந்து ஆண்டாள் குறிப்பிடுறான்னு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான உட்பொருளாக இந்த விஷயங்கள்லாம் இந்த பாசுரத்துல பொதிஞ்சிருக்கு. அப்பேற்பட்ட ஆச்சரியமான பாசுரத்தை இன்னை தினம் நாம அனுசந்தானம் பண்ணோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. ஆண்டாள் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.